வணக்கம். முக்கிய செய்திகள். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் சட்ட விதிகளை அமல்படுத்துவதே முக்கியம் என்று உச்சநீதிமன்றம் சற்று முன் தெரிவித்துள்ளது. கடந்த 15 ஆண்டுகளாக பாஜக எதுவுமே செய்யவில்லை என்று கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். சைகை மொழி பள்ளி கல்லூரிகளில் பாடமாக்கப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் சற்று முன் தெரிவித்துள்ளார். மார்ச் மாதம் முதல் குஜராத்தில் இலவச மின்சாரம், முதல்வர் பகவந்த் மான் தகவல். சென்செக்ஸ் புதிய உச்சம், 63,000 புள்ளிகளை கடந்து புதிய சாதனை. மணக்குள விநாயகர் கோயில் லட்சுமி யானை மறைவு, தமிழிசை சவுந்தரராஜன் இரங்கல் தெரிவித்துள்ளார். மழையால் நலிவு போன வெற்றி, ஒருநாள் தொடரை வென்றது நியூசிலாந்து, இந்தியா தோல்வி. தமிழகம் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டது என்று முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். கோகுல்ராஜ் கொலை வழக்கு, சுவாதி மீது குற்றவியல் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை, மதுரை கிளை அதிரடி உத்தரவு. டிஜிபி வளாகத்துக்கு அன்பழகன் பெயர், மு க ஸ்டாலின் அறிவிப்பு. டிபிஐ வளாகத்துக்கு. சேலம் புத்தக திருவிழா டிசம்பர் 4 வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் நொய்யல் கால்வாயில் 40 நீர் திறக்க அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற முழக்கத்துடன் G20 தலைமையை இந்தியா ஏற்கிறது. நாடு முழுவதும் 100 நினைவு சின்னங்கள் ஜொலிக்கும். சிறை அலுவலர் பணிக்கு 24 தேர்வு மையங்களில் டிசம்பர் 26 கணினி வழி தேர்வு, TNPSC அறிவிப்பு. சென்னையில் கஞ்சா குட்கா புகையிலை பொருட்களுக்கு எதிரான ஒரு நாள் சிறப்பு சோதனை, 89 குற்றவாளிகள் கைது. சிற்பி திட்டத்தின் கீழ் மாணவ மாணவியர்களுக்கான தேசப்பற்று குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம தமிழ் கிளவியோடு இணைந்துவிடுங்கள். நன்றி, வணக்கம், வற்றா.